அந்த சொல்லாய்வுக்கு முன்னோட்டமாக கிரேக்க தெக்காடியனின் நீரொழி கதையை முதலில் பார்ப்போம். தாத்தன் ப்ராமித்தியஸ் தனது மகனான தெக்காடியனை ஒரு கப்பல் கட்டச் சொல்லி அதன் மூலம் வரப்போகும் நீரொழியிலிருந்து தப்பிக்கச் சொல்லுகிறார். தெக்காடியனும் அவனது மனைவியான பிர்காவும் 9 இரவுகளும் பகல்களும் நீரில் தத்தளித்து அவர்களின் கப்பல் பர்னாசூஸ் என்ற மலையில் தரை தட்டுகிறது. இந்த கதை பைபிள் நோவாவின் கதை போலவே உள்ளது. இப்போது தெக்காடியன் என்ற சொல்லை ஆய்வோம். இது தெற்கு, ஆழியன் என்ற இரண்டு சொற்களால் ஆன சொல். ஆழி என்பது கடலானதால் ஆழியன் என்பது கடலான் என்று பொருள்படும். தெற்கு பிளஸ் ஆழியன், தெற்கு பிளஸ் ஆழியன், தெக்காழியன். எனவே தெக்காழியன் என்பது தெற்கு கடலான் என்று பொதுவாக தெற்கத்திய கடல் மாந்தர்களை குறிக்கிறது. அவனது மனைவி பிர்கா என்பது வீரா என்பதன் திரிபு. எனவே தெற்காழியன் பிர்கா என்பது தெற்கு கடலின் வீர மக்கள் என்று பொருள் கொண்டு ஆண் பெண் இருபாலாரையும் குறிக்கிறது. பர்னாசுஸ் என்பதும் தமிழ்ச்சொல்லே. வார் பிளஸ் நாவு, பார் பிளஸ் நாசு, பர்னாசுஸ். இங்கு வார் என்பது மலைத்தொடரை குறிக்கும். நாவாய் என்பது நாவாயான கப்பலே. தென்கடல் வீர மாந்தர்களின் கப்பல் பர்னாசுஸ் என்ற மலையில் தரை தட்டியது. பர்னாசுஸ் என்ற மலை கிரேக்கத்தில் இருந்தாலும் இது நோவாவின் கதையையே மாற்றி சொன்னது போலத்தான் உள்ளது. கிரேக்கத்தில் நீரூழி ஏற்படவில்லை. ஏனெனில் சகாரா பாலைவனமே லெமூரியாவின் நீரூழியின் போது உருவானது என்பது எனது கருத்து. அதாவது சகாரம் என்றழைக்கப்பட்ட கடல் வற்றி உருவானதே சகாரா பாலைவனம். நோவாவின் கப்பல் அராரட் மலையில் தரை தட்டிய போதுதான் சகாரா பாலைவனமும் உண்டானது என்பது என் கருத்து. இதை ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி வேறொரு விழியம் வழியாக பிறகு பார்ப்போம். ஆக தெக்காழியன் என்பது நோவா கப்பல் தரை தட்டிய அனத்தோலிய பகுதிக்கு தெற்கிலுள்ள இந்து மா சமுத்திரத்தையே குறித்தது. தெற்காழியன் என்ற சொல்லை ஆய்ந்த பிறகு அட்லாண்டிஸ் என்ற சொல்லின் ஆய்வை நிகழ்த்த நமக்கு வழி கிடைத்துள்ளது. அட்லாண்டிஸ் என்ற சொல்லில் லேண்ட் என்ற சொற்கோவை உள்ளது. நாகாலேண்ட் என்ற சொல்லிலும் லேண்ட் என்ற சொற்கோவை உள்ளது. ஆனால் நாகர்நாடு என்ற சொல்லே நாகாலேண்ட் என்று மருவியுள்ளது. அப்படியானால் நாடு என்ற சொல்லில் இருந்தே லேண்ட் என்ற சொல் வந்திருக்க வேண்டும். லேண்ட் என்ற சொல்லின் மூலத்தை ஆங்கில அகராதிகளில் தேடினால் அது ஸ்லாபிக் மொழியில் லாடா என்று அழைக்கப்பட்டதை குறிக்கிறது. லா என்ற ஒளி நா என்று மருவோம். இதற்கு ஆங்கிலம், சமஸ்கிருதம், கன்னடம், தமிழ் என்ற பல மொழிகளிலும் சான்றுகள் சொல்லலாம். அல் பிளஸ் காமன், அல்காமன், அன்காமன். இல்லை, இல்லா, லா, நா, நோ, நோ. கல் பிளஸ் நடை, கல் நடை, கல்நடா, கன்னடா. எனவே தமிழின் நாடு என்பது ஸ்லாவிக் மொழியில் லாடா என்று மருவி இறுதியாக ஆங்கிலத்தில் லேண்ட் என்று மருவியுள்ளது. ஆக அட்லாண்டிஸ் என்ற சொல்லின் லாண்டிஸ் என்பது நாடு என்பதன் தெரிவுதான். அப்படியானால் அட் என்றால் என்ன? இது தே என்ற சொல் மருவி வந்ததே. தே, எத், அத், அட். ஆக தெற்காழியன் என்பது தெற்கு ஆழி என்று பொருள் கொள்வதால் அட்லாண்டிஸ் என்பதும் தென்னாடு என்ற சொல்லின் மருவிய வடிவமாகவே இருக்க வேண்டும். தென்னாடு, தே பிளஸ் நாடு, தே பிளஸ் லேண்ட், அட் பிளஸ் லேண்ட், அட்லாண்ட், அட்லாண்டிஸ். எனவே தென்னாடு என்பதே அட்லாண்ட் என்று மருவியுள்ளது. தெற்காழியன் என்பது தென் கடற்காரன் என்பது போல அட்லாண்டிஸ் என்பது தென்னாடு என்ற சொல்லின் மருவுதான். பிளாட்டோவுக்கு அட்லாண்டிஸ் என்ற சொல்லின் பொருள் தெரியாததால் அட்லாண்டிஸ் தீவை மத்திய தரைக்கடலின் வாய்ப்பகுதியில் இருந்ததாக கருதினார். அட்லாண்டிஸ் என்பது வெறும் பெயர் மட்டுமே என்று கருதினார் பிளாட்டோ. ஒவ்வொரு தமிழ்ச்சொல்லுக்கும் பொருளுண்டு என்பதை பாவம் அவர் அறிந்திருக்கவில்லை. கிரேக்கரான அவர் அட்லாண்டிஸ் என்ற பெயரையும் எகிப்திலிருந்துதானே பெற்றார். நான் முன்பே சொன்னது போல சகாரா பாலையே நீரொழியின் போது சகாரம் என்ற கடல் வற்றியதால் தான் உருவானது எனும் போது அங்கிருந்ததாக சொல்லப்படும் அட்லாண்டிஸ் நீரில் மூழ்கி இருக்க வாய்ப்பில்லை. எனவே பிளாட்டோ ஊகமாக சொன்னதை நாம் ஏற்க தேவையில்லை. ஆக
அட்லாண்டிஸ் தீவு அட்லாண்டிக் கடலில் இருந்திருக்கவில்லை. ஆக பிரான்சிஸ் பேக்கன் மறைமுகமாக சொல்லியது போலவே அட்லாண்டிஸ் என்பது தென்கடலாகிய இந்துமா சமுத்திரத்திலேயே உள்ளது.